அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ அரசினர் மேல்நிலைப்பள்ளி அரும்பாக்கம் எம்எம்டி காலனியில் இருக்கோம். நாங்கள் இங்கே ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 25 வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். அலுமினி மீட் ஓல்டு ஸ்டூடெண்ட் மீட்டிங்க்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாணவர் கூட்டல் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் படிக்கும் போது இந்த ஸ்கூல் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. நாங்கள் படிக்கும் போது பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சுவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்புறம் கிரவுண்டே ரொம்ப பெருசாக இருக்கும், கட்டடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கூரை பள்ளிக்கூடமாக இருந்தது, இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கட்டிடம் ஆகிடுச்சு. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ண உதவும் நண்பர்கள் குழு சார்பாக நான் வந்து அவங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்தமாரி ஒரு நிகழ்ச்சி இதுக்கு மேற்பட்டு பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா வந்து 83 பேட்ச்லேருந்து 2022 வரைக்கும் உள்ள மாணவர்களை ஒருங்கிணைக்கிறன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நாங்கள்லாம் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 96 SSLC முடித்தோம், 98 +2 முடித்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் 24 வருஷம் கழித்து எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதேமாதிரி எல்லாருமே ஒரே டைமில் இனிமேல் பார்க்க போகிறோமான்றது தெரியல, எனக்கு கண்டிப்பாக பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே பார்த்தாலும் எங்கே அங்கெங்கன்னு ஒருத்தர் ரெண்டு பேரை பார்க்க முடியுமே தவிர எல்லாருமே பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களோட பழைய சீனியர்ஸு ஜூனியர்ஸு பார்க்கும்போது, அப்புறம் ஆசிரியர்கள், அவங்களாம் அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் எங்களோட தலைமை ஆசிரியர் லட்சுமிகாந்தன், நாங்கள் படிக்கும் போது தான் அவர் வந்தார் இந்த ஸ்கூலுக்கு. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சொல்கிறதுக்கு. நாங்கள்லாம் வந்து ரொம்ப படிப்பில் வந்து ரொம்ப அடிமட்ட தட்டில் இருந்தோம். ரொம்ப ஈஸியாக எங்களை கொண்டு வந்தார். ஸோ நாங்கள் அவர் வந்த ஒரே வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 94% இந்த ஸ்கூலில் வந்து அச்சீவ் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னால் 57-60% அப்படி தான் இருந்தது. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கே நாங்கள் படிக்கும் போது இந்த ஸ்கூல் வந்து இந்தளவுக்கு வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு இப்போது ஆமாம் மெயினாக இந்த ஸ்கூலு வளர்ந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு சொன்னால் தலைமை ஆசிரியர் லட்சுமிகாந்தன், அப்புறம் அந்த டைமில் இருந்த ஆசிரியர்கள் நிறைய பேர், முக்கியமாக சொல்லப்போனால் செல்லின் தங்கம் டீச்சரு, பன்னீர்செல்வம் சாரு, அதுக்கப்புறம் பொன்னுசாமி சாரு, ஸோ ராமலிங்கம் சாரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பேர் வந்து எல்லோரும் சொன்னால் அந்த டைம் பத்தாது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு எதுனா சொல்ல வரீங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சுவலி இந்த எங்கள் பேட்சுக்கு ஒரு பெரிய தனித்தன்மை இருக்குது. அதாவது என்னென்னா இந்த ஸ்கூலு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனால் இந்த ஸ்கூலில் ஒகேஷனல் குரூப்பு ஃபஸ்ட்டு பேட்சு நாங்கள் தான். யார் ஃபஸ்ட்டு பேட்சு வேறு யாருமே கிடையாது. ஃபஸ்ட்டு பேட்சு 96 நாங்கள் தான். எங்கள் சார் பொன்னுசாமி சாரை யாரும் மறக்க முடியாது, அதே மாதிரி ஹெட் மாஸ்டர் யாருமே மறக்க முடியாது. எங்கள் லீடர் அடுத்து பேசுவார், எங்கள் லீடர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு நிமிஷம் இருங்க. அதே மாதிரி பிளஸ் டூக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு சென்டர் கிடையாது. லட்சுமிகாந்தன் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கூலில் எங்கள் ஸ்கூல்லே சென்டர் கொடுத்து எழுத வச்சது. எக்ஸாம் எழுத, ஆமாம், அவர் தான் அதை வாங்கி வேற அவர் இதை போயிட்டு பண்ணுவோம். எல்லா மற்ற ஸ்கூலில் போய் தான் நம்ம இவ்வளோ பெரிய ஸ்கூலில் வச்சுக்கின்னு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பர்மிஷன் வாங்கி எங்கள் ஸ்கூலில் நாங்களே எக்ஸாம் எழுதணும். ஆனால் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு வந்து அடுத்து வந்தவங்களுக்கு கிடைச்சிது. எங்களோட 96 பேட்சோட கதாநாயகன் ஸ்ரீமுருகன் சார், எங்களோட சீனியர் இவர் தான், எங்கள் குரூப்லேயே வந்து நீங்கள் பார்த்தாவே தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வேறு எதனா சொல்ல வரீங்களாப்பா? தயாளன், ஓகே. வேறு யாருண்ணா? வைத்தி, எதனா சொல்ல வரும்பியா? போலீஸ் சார், வா மரியாதை சார். போலீஸ்கார் எங்கள் இதெல்லாம் போலீஸ். எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பேட்சில் ஒருத்தர் போலீஸாக இருக்காரு. ஓகே, இவர் மிலிட்ரிக்கு போனால் ரொம்ப ட்ரை பண்ணார். அந்த காலத்தில் வந்து ஜிம்மு பாடி பில்டிங் நிறைய ட்ரை பண்ணி அதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த ஒன்று உருவாக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இனிய நாளை கொடுத்த அனைத்து மாணவர்கள் செல்வங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த நாள் மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியல. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் கில்ட் ஆஃப் சர்வீஸ்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. எங்களுக்கு நாங்கள் படிக்கும் போது எங்களுக்கு உதவி செய்தாங்க. அவங்க இந்த முன்னாடி இருக்க அந்த இதெல்லாம் அவங்க தான் கில்ட் ஆஃப் சர்வீஸ் தான் கட்டி கொடுத்தாங்க. இது இல்லாமல் 4:30 மேலே ஸ்கூல், 3:30 ஸ்கூல் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கிளாஸ் எடுப்பாங்க. அதுக்கு வாழைப்பழம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து கில்ட் ஆஃப் சர்வீஸ் ஹெல்ப் பண்ணாங்க. இது இல்லாமல் எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தி எங்கள் லட்சுமிகாந்தன் சாரை மறக்கவே முடியாது. உண்மையாலுமே நான்லாம் வீக்லி ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, வீக் ஸ்டூடெண்ட் பிரிச்சுடுவாங்க. எங்களை மறுபடியும் கிளாஸ் எடுத்து எங்களை வந்து இந்த பிளஸ் டூ பாஸ் பண்ண சொல்லதே அவர் தான். 10:30 வரைக்கும் போயிட்டோம். அவ்வளோ தகுதி எங்களை வந்து தகுதி ஆக்குனார் அவர். அதுக்காக அவர் நன்றி சொல்கிறோம். அவர் எங்கே பார்த்தாலும் அவர் எங்களை பார்த்தா அவரோட விஷ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. நன்றி தவிர வேற வார்த்தை இல்லை.
பட் இதே மாதிரி வருஷம் வருஷம் நம்ம பண்ணணும், நம்ம எல்லாரும் மீட் பண்ணோம். மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாடா 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 வா மாடவா மாண்புமிகு வாடா வா.